ஹலோ ஆல் அ வெரி பிக் குட் ஈவினிங் காலேஜிஆர்பி எக்ஸாமோட அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆயாச்சு மார்ச் ட்வெண்ட்டி எய்த் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டா மார்ச் ட்வெண்ட்டி எயிட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு சோ இது நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாம்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் வாட் இஸ் த ப்ரொசீஜர் என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும் எல்லாத்த பத்தியும் கிளியர் கட்டா இந்த வீடியோ வீடியோல பாக்கலாம் திஸ் இஸ் அக்ஸ்களூசிவ் லைஃப் யூ பீல் ஸ்கிரீன்ஷாட்ஸோட சேர்த்து என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத கிளியர் கட்டா வந்து கொடுத்துருக்கோம் ஸோ காலேஜி ஆர்பி எக்ஸாம் பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ரேஞ்ச்ல இருந்து இந்த எக்ஸாம் பத்தி டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கு செப்டம்பர் மாசம் டுவென்ட்டி டூல இத பத்தி அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க அண்ட் ரீசென்டா ஒரு டென் டேஸ் பேக் விட் நோட்டிபிகேஷன் ரிலேட்டட் டு திஸ் ஆகஸ்ட் நாலாம் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மொத்தமா சப்ஜெக்ட்ஸ்ல நாலாயிரம் டிஃப்ரெண்ட் இருக்கு ஃபோர் தௌசண்ட் பொசிஷன்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு இத வந்து டீச்சர் ரெக்ரூட்மென்ட் வந்து எடுக்க போறாங்க இந்த எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ண போறது அவங்க ரைட் இது பெரிய ஹைப்பா இருக்கு இல்லையா சோ பத்தி தான் பாக்க போறோம் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண உட்காரத்துக்கு முன்னாடி யூ நீட் அ பியூ திங்ஸ் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க கையில வந்து ரெடியா வச்சுக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க கையில ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா போட்டோ உங்களோட ரீசென்டான ஒரு போட்டோ வந்து ரெடியா வச்சுக்கோங்க அண்ட் உங்களோட சிக்னேச்சர் நீங்க சைன் பண்ணி டேக் எடுத்து வச்சிருக்கிற ஒரு பிக்சர் ஆர் ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா ரெடியா இருக்கணும் தென் உங்களோட யூஜியோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அப்படி இல்லன்னா டிகிரி சர்டிபிகேட் இது ரெண்டு ஆப்ஷன்ஸ்மே நீங்க யூஜியோட ப்ரொவிஷனலும் யூஸ் பண்ணிக்கலாம் டிகிரி சர்டிஃபிகேட்டும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்க பிஜி டிகிரியோட ப்ரொவிஷன் சர்டிபிகேட் அப்படி இல்லைன்னா டிகிரி சர்டிபிகேட் உங்க யூஜியோட அண்ட் ஆல்சோ பிஜியோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்ஸ் வந்து உங்ககிட்ட ரெடியா இருக்கணும் அது இல்லாம செமஸ்டர் இன் கேஸ் அது உங்ககிட்ட இல்ல அப்படின்னா செமஸ்டர் வைஸா மார்க் ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கணும் சில காலேஜஸ்ல வந்து இந்த மார்க் ஷீட்ஸ் கன்சாலிடேட்டட் கொடுக்க மாட்டாங்க ஒன்லி சிக்ஸ் செமஸ்டர்ஸ்க்கு இருக்கும் அதுக்காக இந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் நீங்க வந்து எம் கம்ப்ளீட் பண்ண பர்சனா இருந்தீங்க அப்படின்னா எம் பில் பினிஷ் பண்ணிருக்கிறதுக்கான டிகிரி சர்டிபிகேட் அண்ட் ஆசோ ஃபினிஷ் பண்ண சர்டிஃபிகேட் எம்ஃபில் பிஹெச்டி இருக்கிற கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் இன்கேஸ் நீங்க எம்ஃபில் கேண்டிடேட் இல்லை நீங்க பிஹெச்டி முடிக்கல அப்படின்னா தென் உங்களுக்கு இது அப்ளை ஆகாது மேக்ஸிமம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இது எது எதெல்லாம் அப்ளை ஆகுமோ எஜுகேஷனலி உங்களுக்கு இது எது எதெல்லாம் அப்ளை ஆகுமோ அதை மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா நெட் ஆர் செட்டோட சர்டிபிகேட் வச்சிருக்கணும் பிஎஸ்டி கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு நெட் அண்ட் செட் தேவையில்லை இஃப் யூ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் பிஹெச்டி அப்படின்னா கண்டிப்பா நெட் சர்ட்டோட சர்டிபிகேட் இருக்கணும் நெட் வந்து யூஜிசி நெட்டோட சர்டிஃபிகேட்டாகவும் இருக்கலாம் சிஎஸ்ஆர் நெட்டோட சர்டிஃபிகேட்டாகவும் இருக்கலாம் அதே மாதிரி டிஎன் செட்டோட சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ரெடியா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் போட்டோ ஐடி போட்டோ ஐடிக்கு அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆதார் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பேன் ஒரு ஓட்டார் டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இதுல எது வேணும்னாலும் நீங்க வந்து போட்டோ ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்டா படிச்ச இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு கான்டெக்ட் சர்டிபிகேட் லைக் கொடுப்பாங்க இல்லையா குட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஸோ அந்த காண்டக்ட் சர்டிஃபிகேட் ரெடியாக வச்சுக்கணும் நீங்கள் கடைசியாக படிச்ச இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து அதாவது இப்போ நீங்கள் பிஹெஸ்டி கடைசியாக பண்ணீங்க அப்படின்னா அப்போ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் இப்போ நீங்கள் பிஜி டிகிரி பண்ணீங்க கடைசியா அப்படின்னா அந்த இன்ஸ்டியூட்லேருந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் ப்ளஸ் ஆல்சோ ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா கெசெட்டட் ஆஃபீஸர் யாராவது வந்து சைன் பண்ண ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க இது இல்லாமல் டிப்ளமோ முடிச்ச பீப்புள் இல்லை இன்டகிரேட்டட் டிகிரி முடிச்ச பீப்புளா இருந்தீங்கன்னா அதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்லெட் முடிச்சிருந்தீங்க நெட்டு செட் இல்லை ஸ்லெட் அப்படின்னு இருக்கும் முன்னாடி வந்து ஸ்லெட்டுன்னு இருக்கும் ஸோ அந்த ஸ்லெட் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட்ஸும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு நான் டிக் வர வர அப்படியே காட்டுறேன் லைக் ஒரு ஒரு போர்ட்டலா வந்து எப்படி ஓப்பன் பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படின்றத காட்டுறேன் ஸோ அதுல வந்து நீங்க ஒன்னொன்னா ஃபில் பண்ணிட்டு வந்து வருவீங்க ரைட் சோ இப்போ இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ ஜென்ரல் கேட்டகரிக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வெற எஸ் ஃபார் எஸ்இ எஸ்இஏ எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லேபிள் பீப்புக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும் தான் எக்ஸாமினேஷன் ஃபீ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதோட டாக்குமெண்ட் ஃபார்மெட் அப்படின்னு பார்த்தோம்னா போட்டோ அண்ட் சிக்னேச்சர் மட்டும் ஜேபிஇஜி அண்ட் ஜேபிஜி ஃபார்மேட் வந்து கேட்டிருக்காங்க வேற சைஸ் எடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வேரியபிள் சைஸ் வந்து என்ன டாக்குமெண்ட் அப்படின்றத பொறுத்து அது சேஞ்ச் ஆகுது லைக் போட்டோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஃபார்ட்டி கேபி தான் கொடுத்துருக்காங்க வேற பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா தென் இட் இஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ஸ் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நெட்டோட சர்டிஃபிகேட் எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க போட்டோ சிக்னேச்சர் மட்டும் தான் ஜேபிஜி ஜேபிஏஜி மத்த எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட் தான் வென் இட் கம்ஸ் டு சைஸ் வேரியபிளா இருக்கு நீங்க என்ன வந்து டாக்குமெண்ட் அப்ளை பண்றீங்களோ ஏத்த மாதிரி சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் உங்களுக்கு ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா சைட் என்ன வந்து சைஸ் கொடுத்துருக்காங்கன்றதும் மென்ஷன் பண்றேன் அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து இந்த சைஸ் ப்ராப்ளம் இருக்குது உங்களோட டாக்குமெண்ட் இதை விட சைஸ் பெருசாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வந்து அட்டாச் பண்ணிருக்கோம் ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை பிக்சர்ஸோ அப்லோட் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற சைஸ்ல அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்லி வந்து கம்ப்ரெஷனுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அதெல்லாம் அதை யூஸ் பண்ணி கரெக்டான சைஸ்ல அப்லோட் பண்ணுங்க இன்கேஸ் சைஸ் மாற்றி அப்லோட் பண்ணீங்கன்னா கரெக்டாக அப்லோட் ஆகாது ரைட் சோ நீங்க என்ன எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் வச்சிருக்கீங்களோ அத பொறுத்து நீங்க ரெடி பண்ண வேண்டிய லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ரைட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்லிருக்கேன் ஜெனரல் கேட்டகரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார் அதர் பீப்பிள் எஸ் சி எஸ்டி அதுக்கப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொல்லிருக்காங்க எக்ஸாமினேஷன் ஃபீயா சோ இப்ப நீங்க ஆசிரியர் தேர்வு வாரியமோட அபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னா அங்க டிரெக்டாவே தனியா ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சோ அதுல கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுறது இதுதான் ஓப்பன் ஆகுது இங்க என்ன நோட்டிபிகேஷன் நம்பர் நோட்டிபிகேஷன் டேட் கொடுத்து அப்ளிகேஷன் இருந்து என்னைக்கு இருக்கு ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்டிங் டேட் குடுத்துட்டு பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனும் இது எதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஃபார் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஃபோர் தௌசண்ட் பொசிஷன்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அப்ளை இருக்கிற ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிட்டு யூ ஹாவ் டு கோ இன் சைட் ஸோ எக்ஸாம் எக்ஸாமினேஷன் ஃபீ பொறுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரி எம்பிசி அண்ட் ஆல்சோ ஃபார் எம்பிசி முஸ்லீம் எல்லாருக்குமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ பேசிக்லி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பெர்சன் இவங்களை தவிர மற்ற எல்லா கேட்டகிரீஸ்க்குமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸாம் ஃபீ இந்த கேட்டகரிஸ்க்கு மட்டும் இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ இந்த கேட்டகிரீஸ்க்கு மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் எக்ஸாமினேஷன் ஃபீ ரைட் ஸோ இப்போ நம்ம டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க நீங்க ஆனீங்க அப்படின்னா தனியா ஒரு போர்ட்டல் லெஃப்ட் சைட்ல வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க ஜஸ்ட் அது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜா ஓபன் ஆகுது சோ இதுல நோட்டிபிகேஷன் நம்பர் நோட்டிபிகேஷன் டேட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் எண்டிங் டைம் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க பேமெண்ட் என்னைக்கு நீங்க பண்ணணும் என்னைக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிளியர் கட்டா எல்லாமே கொடுத்திருக்காங்க ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஸோ இதுல நீங்க அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அந்த அப்ளை நவ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு ரஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு தனியாக ஓப்பன் ஆகுது ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஓப்பன் ஆகிற பிளேஸ்ல நீங்க உங்களோட இமெயில் ஐடி நீங்க கரண்டாக ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடியா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் இந்த இமெயில் ஐடி இந்த மொபைல் நம்பர்களுக்கு மட்டும்தான் வரும் ஸோ அதனால நீங்க ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இமெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க ஸோ இமெயில் ஐடி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வெரிஃபை நவுன்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த வெரிஃபை நவ் கொடுத்திங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு சின்ன ஓடிபி ஒன்று வரும் ஃபோர் நம்பர் ஓடிபி ஒன்று வரும் ஃபோர் டிஜிட் ஓடிபி வரும் ஸோ அந்த ஃபோர் டிஜிட் ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணணும் ஐடி இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் அப்போ கொடுத்தீங்க மொபைல் நம்பர் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அங்கேயும் வெரிஃபை நோன்னு வரும் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வரும் அந்த எஸ்எம்எஸில் ஓடிபி இருக்கும் ஸோ அந்த ஓடிபியை இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா தென் ரெண்டுமே வெரிஃபை ஆன பிறகு இமெயில் ஐடி அண்ட் ஆல்சோ மொபைல் நம்பர் ரெண்டு வெரிஃபை ஆன பிறகு சப்மிட் ஆப்ஷன் மேல நீங்க வந்து கிளிக் பண்ணணும் ஒன்ஸ் இந்த சப்மிட் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து போயிடும்ல நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்டிவா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் தான் இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் அண்ட் வெரிஃபை நான் கொடுத்தீங்க அப்படின்னா தென் இட் வில் கெட் வெரிஃபை தென் நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு வந்து போயிடலாம் ஸோ நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இதுல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் சென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பாப் அப் ஒன்று வந்து வரும் ஸோ இந்த பாப்அப் நீங்க ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் என்ன ஆகும்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ பேசிக்லி நீங்க லெஃப்ட் சைட்ல பாக்குறீங்க இல்லையா போஸ்ட் டீடைல் டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகெண்ட் அட்ரஸ் ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் இது எல்லாமே நம்ம ஒன்னு ஒன்னு ஒன்னா ஃபில் பண்ணிட்டு வரணும் இப்போ நீங்க போஸ்ட் டீடைல் ஃபில் பண்ணாம டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகெண்ட்டுக்கு போக முடியாது டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் ஃபில் பண்ணாம அட்ரஸ்க்கு போக முடியாது அந்த மாதிரி சீக்வென்ஷியலா தான் நீங்க வந்து ஃபில் பண்ணணும் வேற இதுவே போஸ்ட் டீடெயில்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைட்ல போஸ்ட் டீடைல்ன்றது ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா சோ அது வந்து ஃபர்ஸ்ட் அதுதான் டிஸ்பிளே ஆகுது நீங்க அதை கிளிக்கே பண்ணலனாலும் அதுதான் வந்து டிஸ்பிளே ஆகுது ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க எப்போ வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு எப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அந்த மாதிரி உங்களுக்கு லெப்ட் சைட்ல பாத்தீங்க சாரி ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது ஸோ இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா அது மேலே நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தனியா வந்து ஒரு லைக் பிரியாம்பிள் மாதிரி ஓப்பன் ஆகுது ஸோ அந்த பிரியாம்பிள்ல உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும் பிஃபோர் யூ அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம் நீங்க என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கணும் இதெல்லாம் ரெடியா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பிடிஎஃப் வந்து தனியாக ஓப்பன் ஆகுது ஸோ நீங்க அதை படிச்சுட்டு ஒன்ஸ் ஈவன்தோ நீங்க இந்த வீடியோ பார்த்தாலுமே ஒன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க சரிங்களா ஒன்ஸ் படிச்சிருங்க அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் அப்ளை ஸோ இந்த இதே பேஜ வந்து கீழே புஷ் பண்ணி ஃபர்தரா வந்து புஷ் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா தென் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது நீங்க டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்ளை பண்ணீங்களா அப்படின்னு கேக்குது சோ ஆப்வியஸ்லி இதுக்கு ஆப்ஷன் எஸ் ஆர் நோன்னு இருக்கு சோ நீங்க எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தனியா வந்து எப்ப உங்களோட டீடைல்ஸ் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கேக்கும் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்ப இதுல நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்கு இல்லையா ஆக்சுவலா இது நேம் ஆஃப் த போஸ்ட் இல்ல நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்றோம் நீங்க காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்றீங்களா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்றது தான் நேம் ஆஃப் த போஸ்ட் கீழ வந்து ரெண்டு ஆப்ஷனா வருது வேற சப்ஜெக்ட் அப்ளைட் ஃபார் நீங்க என்ன சப்ஜெக்ட்ல வந்து எழுத போறீங்களோ இப்ப நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா நிறைய டிசிப்ளின்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா முன்னாடி வந்து செவன்டி பிளஸ் டிசிப்ளின் இருந்துச்சு அதை கம்மி பண்ணி சிக்ஸ்டி பிளஸ் டிசிப்ளின்ஸா மாத்தி சில டிசிப்ளின்ஸ்க்கு சேர்த்து வச்சு ஒரே சிலபஸா வந்து கண்டக்ட் பண்றாங்க கரெக்டா சோ அதுல நீங்க என்ன சப்ஜெக்டுக்கு எந்த சப்ஜெக்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும் சோ பேசிக்லி மொத்தமா நாப்பத்தொன்பது சப்ஜெக்ட்ல இந்த எக்ஸாம் நடக்க போகுது அதுல ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் தான் நீங்க எழுத போறீங்க சோ அந்த சப்ஜெக்ட நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணனும் சோ நீங்க இத கிளிக் பண்ண உடனே இந்த சிலபஸ் பீங் காமன் ஃபார்னு ஒரு வேர்டு இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல என்னென்ன ஈக்குவல் அண்ட் என்னென்ன டிசிப்ளின்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து அப்ளை ஆகும் அப்படின்றது டிஸ்ப்ளே ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகும் ஜஸ்ட் கிவ் மீ மினிட் ஸோ இந்த பிளேஸ்ல உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து வேற வேற என்ன டிசிப்ளின்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி காட்டும் ஸோ நீங்க இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இங்கே டிக்ஸ் டிக் பாக்ஸ் கொடுத்து தென் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு வந்து போயிருவோம் ஸோ பேசிக்கா இந்த பேஜ்ல நீங்க ஃபில் பண்ண வேண்டியது அப்படின்றது நீங்க டிஆர்பி ஆல்ரெடி அந்த ரெக்ரூட் டிரெக்ட் ரெக்ரூட் பண்ணிருக்க இல்லையா அதுக்கு அப்ளை பண்ணீங்களா இல்லையான்னு பண்ணணும் அதுக்கப்புறம் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்றீங்களா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு அப்ளை பண்றீங்களா அந்த நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்டுக்கு அப்ளை பண்றீங்க கொடுக்கணும் தென் ஈக்குவல் அண்ட் கொடுக்கணும் ஓகேங்களா இதை கொடுத்துட்டு தென் யூ ஹேவ் டு செக் அந்த பாக்ஸ் வந்து செக் பாக்ஸ் ஒரு டிக் பண்ணிட்டீங்கன்னா செக் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம போகணும் ரைட் சோ இந்த பேஜ முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் ஓபன் ஆக போறது வந்து என்னன்னா ஒன் மினிட் யா அதுக்கு அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகன்ட் சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டீங்க இப்ப போஸ்ட் டீடெயில் ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டீடைல்ஸ் ஆஃப் அப்ளிகெண்ட் வந்து ஓபன் ஆகும் சோ இந்த டீடைல்ஸ் ஆஃப் த அப்ளிகன்ட்ல பேசிகலி ரெண்டே ரெண்டு டீடைல் தான் கேட்டுருக்காங்க உங்களோட பெர்சனல் டீடைல்ஸ் லைக் உங்களோட பேரு மேலா ஃபீமேலா உங்களோட போட்டோ ஐடி போட்டோ ஐடி கார்டில் என்ன நம்பர் இருக்கு இப்போ ஆதார்னா ஆதார் கார்டோட நம்பர் ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடியோட நம்பர் அந்த மாதிரி தென் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் உங்களோட எஸ்எஸ்எல்சி டென்த் மார்க் ஷீட்ல இருக்கிறத வச்சு உங்களோட பர்த் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மாவோட நேம் பிளஸ் இனிஷியல் நேஷனாலிட்டி ஆப்வியஸா இந்தியனா இல்லை வந்து அவுட் சைடரா ரிலீஜன் வந்து உங்க ரிலீஜனை வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் தென் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க கம்யூனிட்டியில் நீங்க என்ன ஃபில் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து ஃபர்தர் ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து தமிழ்நாட்டில தான் வந்து கொடுத்தாங்களா இஸ் இட் இஷ்யூடு தமிழ்நாடு அப்படின்றதுக்கு எஸ்ஆர்னோ ஆப்ஷன் இருக்கும் உங்களோட சர்டிபிகேட் எங்கே இஷ்யூ ஆச்சு அப்படின்றத பொறுத்து நீங்க எஸ்ஆர்னோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அகைன் ஐ சர்ட்டிஃபை தட் சாரி ஐ சர்ட்டிஃபை த அபவ் டீடைல்ஸ் ஆல் கரெக்ட்னு இருக்குல்ல ஸோ அது மேல ஒரு செக் பாக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஓகே அதை செக் பாக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தென் வந்து இதுவும் ஃபில் ஆயிடும் ஒரு ரெட் கலர் ஒயிட் நீங்க எல்லா டீடைல்ஸும் கரெக்டா ஃபில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிரீன் கலர் டிக் மார்க் வந்து இந்த இடத்துல வரும் ஜஸ்ட் கிமி மினிட் நான் உங்களுக்கு எங்கன்னு காட்டுறேன் ஸோ இங்க பாருங்களேன் இந்த இடத்துல வந்து இப்ப நான் ஃபில் பண்ணிட்டு ஃபில் பண்ணாம இருக்கிறதுனால செக் பாக்ஸ்ல வந்து இன் டு மார்க் காட்டுதா ஒன்ஸ் இதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் டிக் மார்க் வந்துரும் ஸோ நீங்க அடுத்ததுக்கு வந்து போயிடுவீங்க அட்ரஸ்க்கு வந்து யூ வில் மூவ் ஆன் இதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம போறது அட்ரஸ் போர்ட்டல் ஸோ அட்ரஸ் இதுக்கு போனீங்க அட்ரஸ் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அங்க வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸ் இது ரெண்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல நீங்க உங்களோட இமெயில் ஐடி என்ன கொடுத்துருந்தீங்க உங்களோட மெயில் மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்றது இங்க வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த ரெண்டு பிளேசஸ்ல டிஸ்பிளே ஆகும் இது கரெக்டா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிடுங்க மோஸ்ட்லி கரெக்டா தான் இருக்கும் அப்போதான் உங்களால உள்ள எண்ட்ரி ஆயிருக்க முடியும் ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் மேபி உங்கள சில பேர் வேற ஒரு ஊர்ல தங்கி படிச்சிட்டு இருக்கலாம் அவர் வேற ஒரு ஊர்ல தங்கி வேலை பார்த்துட்டு இருக்கலாம் பட் உங்களோட சொந்த ஊர் வேற ஒரு பிளேஸ்ல இருக்கலாம் சோ உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் வேற வேறயா இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதை பொறுத்து இதை வந்து ஃபில் பண்ணிடுங்க எதுவும் மிஸ்டேக் வராம மேக்சிமம் ஆதார் கார்டுல நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு ஃபில் இன்கேஸ் நீங்க இருக்கிற தங்கி இருக்கிற இடம் வேலை பார்க்குற இடம் ஒரு படிக்கிற இடம் சேம் பிளேஸா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த செக் பாக்ஸ்ல ஒரு டிக் போட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து தானாவே வந்து ஃபில் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆயிடும் ஓகேங்களா சோ கம்யூனிகேஷன் அட்ரஸ் அண்ட் ஆல்சோ பர்மனன்ட் அட்ரஸ் இது ரெண்டும் சேம் ஆகும் இருக்கலாம் சில பேப் இருக்கு சில உங்களுக்கான வேற வேறையா இருக்கு அப்படின்னாலும் யூ கேன் ஃபில் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ ரைட் சோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண பிறகு சேம் தான் லைக் ஐ சர்டிஃபை ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம போயிடலாம் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் இருந்ததுன்னா அது கேட்பாங்க லைக் இப்ப வந்து நீங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சலுகைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றது கேட்பாங்க ஸோ இன் கேஸ் அதை அப்ளிகபிள் அப்படின்னா எஸ்என் கொடுங்க எஸ்என் கொடுக்குற பீப்பிள் நீங்க உங்களோட டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டா அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு டேரக்டா போயிடும் ஜஸ்ட் ஒரு செக் பாக்ஸ் அந்த இடத்துல ஒரு டிக் போட்டு நெக்ஸ்ட் அப்படி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து எஜுகேஷன் குவாலிபிகேஷனுக்கு வந்து போயிருது இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல டாப்ல ஒரு பார் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அந்த பார்ல நீங்க என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்க டிக் போடணும் இப்போ எஸ்எஸ்எல்சியா ஓகே ஹெச்எஸ்சியா மேபி சில பேர் டிப்ளமோ கூட வச்சிருக்கலாம் டிப்ளமோ யூஜி பிஜி எல்லாமே வச்சிருக்கலாம் ஸோ அது எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இன் கேஸ் நீங்க இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பண்ண பர்சனாக இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க எம்ஃபில் பிஹெச்டி பண்ண பர்சனா இருந்தீங்கன்னா தென் தட் ஆல்சோ சுட் பி கிளிக்டு ஸோ டிப்பிக்கலி நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் காட்டியிருக்கேன் லைக் எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி எல்லாம் எல்லாருக்குமே காமனா இருக்கும் இல்லையா ஸோ அதுல மட்டும் என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து காட்டியிருக்கேன் ஸோ பேசிக்லி உங்களோட ஹெச்எஸ்சி சாரி எஸ்எஸ்எல்சில பாத்தீங்கன்னா உங்களோட டென்த் ஷீட்டோட சர்டிபிகேட் நம்பர் கேக்கறாங்க அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலரா இல்ல பார்ட் டைமா அது கேட்கறாங்க நீங்க படிச்ச ஸ்கூலோட பேர் என்ன போர்டு மெட்ரிகுலேஷனா ஆங்கிலோ இண்டியனா ஐசிஎஸ்சியா சிபிஎஸ்சியா அந்த நேம் ஆஃப் த போர்ட் கேக்கிறாங்க தமிழ் லாங்குவேஜ்ல படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க தமிழ் மீடியம் இல்ல தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஆன் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க நான் ஆப்வியஸ்லி எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே கேக்குறாங்க பேசிக்கலி இது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்களோட சர்டிபிகேட்ல ஸ்கூல் சர்டிபிகேட்ல இல்ல டிரான்ஸ்பர் சர்டிபிகேட்ல பாத்தீங்கனாலே இது எல்லா டீடைல்ஸுமே ஃபில் பண்ணிடலாம் ரைட் சிமிலர் டீடைல்ஸ் தான் ஹெச்எஸ்சிக்கும் அதாவது ஹையர் செகண்டரி இருக்கு இல்லையா அதுக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு பேசிக்லி அதுக்கும் இதே தான் கேட்டிருக்காங்க சர்டிபிகேட் நம்பர் ரெகுலரா பார்ட் டைமா நேம் ஆஃப் த போர்ட் தமிழ் வந்து இட் இஸ் பாட்டா இல்ல இயர் அண்ட் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க பிளஸ் பீரியட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் படிச்சிங்க அப்படின்னு அண்ட் ஆல்சோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களோட மார்க் ஷீட்லயே இருக்கும் சோ இதுல நீங்க எதையும் தேடி அலைய வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது இதே வந்து யூஜி டிகிரி எடுத்தோம் அப்படின்னா நீங்க வந்து ப்ரொவிஷனல் அட்டாச் பண்றீங்களா இல்ல டிகிரி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்றீங்களா அதாவது நேச்சர் ஆஃப் த அப்லோடிங் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்க சர்டிபிகேட்டோட சர்டிபிகேட் நம்பர் என்ன டிகிரியோட பேர் என்ன என்ன மேஜர்ல டிகிரி பண்ணீங்க உங்க காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியோட பேர் என்ன அதோட இன் கேஸ் அது காலேஜா இருந்ததுன்னா அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டியோட பேர் என்ன அதுக்கப்புறம் யூஜிசி ரெகக்னைஸ் பண்ண இன்ஸ்டியூட்டா இல்லையா எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க எவ்வளவு என்ன பீரியட்ல வந்து படிச்சீங்க தென் த மோட் ஆஃப் ஸ்டடி பார்ட் டைமா இல்ல ரெகுலரா அந்த மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க அண்ட் ஆப்வியஸ்லி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து அட் த எண்ட் கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து இட் இஸ் ஃபார் யூஜி டிகிரி சிமிலர்லி உங்க பிஜி டிகிரிக்கும் இதே ஆப்ஷன்ஸ் தான் சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க நேம் ஆஃப் த டிகிரி அண்ட் உங்க நீங்க ஃபர்ஸ்டே வந்து ஃபில் பண்ணிடுவீங்க இல்லையா என்ன மேஜர்ல வந்து எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு சொல்லி அது வந்து தானா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடுது நேம் ஆஃப் த மேஜர் சப்ஜெக்ட்ல ஓகே அண்ட் உங்க காலேஜ் மறுபடி காலேஜ் அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி யூஜிசியால ரெகக்னைஸ் ஆனதா இல்லையா தென் வந்து இப்ப மென்ஷன் பண்ணிருக்க சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா த சப்ஜெக்ட் விச் இஸ் கிவன் இன் யோர் நோட்டிபிகேஷன் அதுவும் உங்களோட சப்ஜெக்டும் சேமா இல்ல ஈக்வலண்டா டிசிக் சப்ஜெக்டா நீங்க வந்து அப்ளை பண்றீங்களா இல்ல அண்ட் சப்ஜெக்ட்ல அப்ளை பண்றீங்களான்றது கேட்டிருக்காங்க ப்ராபப்லி நீங்க அண்ட் சர்டிபிகேட்ல வந்து ஈக்குவல் சப்ஜெக்ட் அப்படின்னு போடுறீங்கன்னா அண்ட் சர்டிபிகேட்ஸும் நீங்க வந்து இடத்துல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இது எல்லாமே சேம் தான் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் பீரியட் ஆஃப் ஸ்டடி மோட் ஆஃப் ஸ்டடி அண்ட் ஆல்சோ த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இதுல எல்லாம் எந்த மாற்றமே கிடையாது இப்ப இது கூட சேர்ந்து நீங்க எம் பில் முடிச்ச பர்சனா இருந்தீங்கன்னா அதுக்கும் வந்து நீங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க நீங்க வந்து அந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்க உங்களோட எஜுகேஷனல் குவாலிபிகேஷன்ஸ்ல என்னென்னலாம் செக் பாக்ஸ் பண்றீங்களோ அதுக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒரு பீப்புளுக்கும் இந்த நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வைர்ட் வந்து வேரி ஆகும் ஸோ இதுல ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கிடையாது நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரைட் நெட் நெக்ஸ்ட் வந்து நீங்க நெட் பாஸ் பண்ண கேண்டிடேட்டா இருந்தீங்க நெட் ஒரு செட் பாஸ் பண்ண கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா சர்டிபிகேட் நம்பர் கேக்குறாங்க என்ன மேஜர்ல பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறாங்க பிளஸ் எந்த வருஷம் எந்த மந்த்ல பாஸ் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க அண்ட் சேம் தான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ்ல ஒரு டிக்கு போட்டீங்க அப்படின்னா யூ கேன் கோ டு நெக்ஸ்ட் பேஜ் ஓகே இதுக்கான நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து என்ன ஓபன் ஆகுதுன்னா நம்ம பர்சன் ஹூ ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் இருக்கு இல்லையா பிஎஸ்டிஎம் அதுக்கான கேள்வி இது நீங்க வந்து ரிசர்வேஷன் கிளைம் பண்றீங்களா தமிழ் மீடியம்ல படிச்சதா கிளைம் பண்றீங்களா இல்ல பண்ணலையான்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தான் எஸ் ஆர் நோ கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபர்தர் அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணி போயிடலாம் ஒரு செக் பாக்ஸ்ல அந்த சர்டிஃபைஆட் இருக்கு இல்லையா அதுல வந்து டிக் பண்ணிட்டு யூ கேன் சப்மிட் அண்ட் யூ கேன் கோ ஹெட் அப்புறம் முக்கியமா கெஸ்ட் லெக்சரஸ் இருக்காங்கல்ல கெஸ்ட் லெக்சரஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இந்த எக்ஸாம்ல ஆஃப்டர் பாஸ் த எக்ஸாம் சர்டிபிகேட்ல வந்து சாரி உங்களோட இன்டர்வியூல வந்து வெயிட்டேஜ் சோ அதுக்காக இந்த இந்த தனியா ஒரு பேஜ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்வீஸ் சர்டிபிகேட் உங்க கையில ரெடியா இருந்தால் நீங்க இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சோ இங்க வந்து நீங்க என்ன இன்ஸ்டியூட்ல வேலை பாத்தீங்க என்ன சப்ஜெக்டுக்கு எவ்வளவு நாள் டீச் பண்ணீங்க என்ன அகடமிக் இயர்ல அண்ட் சர்வீஸ் ஃப்ரம் டு டேட் அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கான சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் சர்வீஸ் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜ் லெக்சரர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல ஒர்க் பண்ற பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இதுக்கு அலகேட் பண்ணல இட்ஸ் குயிட் அன்பார்ச்சுனேட் பட் ஆனா கவர்மெண்ட் வந்து அதுதான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு வந்திருக்க நோட்டிபிகேஷன்ல ஸோ இதுல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ண பிள் மட்டும் தான் இதை வந்து பண்ணணும் ஹோப்ஃபுல்லி வி வில் கெட் அ பெட்டர் வேர்டிக் ரிலேட்டட் டு திஸ் ரைட் நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம் பர்டிகுலர்ஸ் நீங்க எந்த சென்டர்ல எழுத விருப்பப்படுறீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எழுத விருப்பப்படுறீங்க உங்க மேல ஏதாவது கிரிமினல் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கா இல்ல ஏதாவது டிஸ்பார் ஆயிருக்கீங்களா இல்ல டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கீங்களா இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க வந்து நீங்க என்ன எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குடுக்குறீங்களோ அங்க உங்களுக்கு எக்ஸாம் எழுத வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக ஃபில் பண்ணிட்டு அகைன் வந்து சர்டிஃபை தட் அந்த ஆப்ஷன் குடுத்துட்டு யூ கேன் கோ அஹெட் நீங்க என்ன கேட்டகரிஸ் சேர்ந்த பீப்புள் அப்படின்றத பொறுத்து நீங்க கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டுருப்பீங்க இல்லையா சோ அதை பொறுத்து உங்களோட எக்ஸாமினேஷன் ஃபீ இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும் இதை பினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு சாரி இன்னும் ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல வந்து இன் கேஸ் நீங்க கவர்மெண்ட் உங்களுக்கு அதர் தென் கவர்மெண்ட் காலேஜ் லெக்சரர் கெஸ்ட் லெக்சரர் இல்லாம வேற கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல வேலை பாத்துருக்கீங்களா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு சோ இன் கேஸ் நீங்க வேலை பாக்குறீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்வீஸ் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் எம்ப்ளாய்மெண்ட் டீடெயில்ஸ் செகண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீடெயில்ஸ்ல நெக்ஸ்ட் நீங்க இப்ப டிக் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா வெதர் நீங்க சர்வீஸ் சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா நீங்க எம்ஃபில் முடிச்சிருக்கீங்களா பிஎஸ்டி முடிச்சிருக்கீங்களா வெதர் யூ ஹேவ் யூர் ஆல் டாக்குமெண்ட்ஸ் இதை பொறுத்து நீங்க ஃபில் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸோட லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் நான் மறுபடியும் இதை மென்ஷன் பண்றேன் உங்களோட குவாலிபிகேஷன்ஸை பொறுத்து நீங்க ஃபில் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் வில் டெஃபினெட்லி சேஞ்ச் அண்ட் நீங்க ஃபில் பண்ண போற ஃபைல்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போட்டோக்கும் சிக்னேச்சர் இது ரெண்டுக்கும் வந்து ஃபார்மேட் இஸ் ஜேபிஜி ஆர் ஜேபிஇஜி இந்த ரெண்டு ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான மேக்ஸிமம் டாக்குமெண்ட் சைஸிஸ் ஃபார்ட்டி கேபி ஃபார்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கேபி ஃபார்ட்டி கே தான் நீங்க வந்து அதை மெயின்டெயின் பண்ணணும் அதர் திங்ஸ் இப்ப வந்து உங்களோட எஸ் எஸ் எர்டிபிகேட்டோ இல்ல ஹெச்எஸ் உங்களோட டுவெல்த் மார்க் ஷீட்டோ யூஜி பிஜி மார்க் ஷீட் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து ஹண்ட்ரட் கேபி வரைக்கும் சைஸ் கொடுத்துருக்காங்க பட் பிடிஎஃப் பார்மேட்ல இருக்கணும் இது வந்து ஜேபிஜி பிஜி பார்மேட் இமேஜ் பார்மேட்ல இருக்கக்கூடாது பிடிஎஃப் பிடிஎஃப்மேட்ல வந்து இருக்கணும் உங்களோட சர்டிபிகேட் நீங்க என்னென்ன சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்றத பொறுத்து நம்பர் ஆஃப் இஸ் அப்படிங்கிறத டு டுரி இப்ப வந்து பிஜி யூஜி மார்க் ஷீட் டெஃபினட்டா எல்லாருக்குமே வந்து பண்ற மாதிரி இருக்கும் கன்சாலிடேட்டட் ஆர் அதை செமஸ்டர் வைஸ் மார்க்ஷீட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் ரைட் இப்போ நெட் பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும் ஆனால் காமனா எல்லாரும் கொடுக்க வேண்டியது காண்டாக்ட் சர்டிஃபிகேட் அண்ட் ஆல்சோ யோர் லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் பிளஸ் உங்க போட்டோ யோர் போட்டோ ஐடி சிக்னேச்சர் இது எல்லாருக்குமே காமன் யூஜி எல்லாருக்கும் காமன் எக்ஸ்ட்ரா உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா உங்க நெட் செட் பிஹெச்டி இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கும் ஸோ நீங்க என்ன கிளிக் பண்றீங்களோ அதை பொறுத்து திஸ் வில் சேஞ்ச் ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ண பிறகு இதுதான் கடைசி ஸ்டெப் ஃபைனலா வந்து மொத்த டீட்டெயில்ஸையும் ஒரு தடவை ப்ரிவியூ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபீஸ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோல் ப்ராசஸ் வில் பி டன் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து கடைசி ஸ்டெப் வரைக்கும் ஒன்னு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் சோ நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்ச அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்க எக்ஸாம் வந்து இந்த சாரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ரெடியா கையில வச்சுக்கோங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில உங்களோட குவாலிபிகேஷன்ஸ பொறுத்து ரெடியா வச்சுக்கோங்க அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா இந்த சைஸ் வந்து உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும் சோ உங்களுக்கு யூஜியோட கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் இந்த இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு யுஜியோட மார்க் ஷீட் பிளஸ் பிஜியோட மார்க்ஷீட் ரெண்டும் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கணும் சரிங்களா அண்ட் இதுக்கான சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்ட்டி கேபி ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு ஒரு சைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ அது என்ன சைஸ்ல கேட்கறாங்களோ அதை பொறுத்து அப்லோட் பண்ணுங்க அண்ட் இன் கேஸ் உங்களுக்கு இப்ப இமேஜஸ அப்படி இல்லைன்னா ஃபைல்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் நீங்க அதுல இருந்து பாத்து அதை யூஸ் பண்ணி கூட நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸோட சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த எக்ஸாம்க்கு எவ்ரி திங் இஸ் பிகமிங் ரியாலிட்டி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் கேம் அண்ட் பிப்பிள் டிட் நாட் பிலீவ் இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்றதே நிறைய பேர் நம்பல பட் இட்ஸ் ஆக்சுவலி ஹாப்னிங் இன் ரியாலிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆயாச்சு ஸோ டெஃபினெட்டா எக்ஸாம் வில் ஹேப்பன் ஸோ நல்லா படிங்க இந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு படிக்க முடியுமோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு படிங்க திஸ் இயர் வில் பி யோர் இயர் நீங்க போடுற எஃபர்ட்ஸ்க்கான ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லா படிங்க